ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி பாசன திட்டம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் நசியனூர் அருகே உள்ள திருவாச்சியில் அமைக்கப்பட்டு வரும் நீரேற்று நிலையத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினை நீரேற்று முறையில் 1,652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த கடந்த 2018 அரசாணை வெளியிடப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். மொத்தம் 24,468 ஏக்கர் நிலம் பயன்பெறும் வகையில் 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள் மற்றும் 970 குளம் குட்டைகள் நிரப்பும் வகையில் இத்திட்டம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் அப்பகுதி விவசாயிகளுடன் உரையாடிய முதலமைச்சர் மாநிலத்தில் 1,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்பட்டு வருவதாக கூறினார். குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 1,433 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 6,000-க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஏரிகள் விவசாயிகள் பங்களிப்புடன் தூய்மைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஐம்பது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக நான் அம்மா இருக்கின்ற போதே அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற விதமாக 1,652 கோடி ரூபாய் மாநில நிதியில் இருந்து செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பை வழங்கி ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த திட்டத்தில் சுமார் 24,500 ஏக்கர் பயன்பெறும். இதுல 42 ஊராட்சி ஒன்றிய ஏரிகள், 32 பொதுப்பணித்துறை ஏரிகள், 970 குளங்கள் நீர் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் செறிவூட்டப்பட்டு விவசாயத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைக்க இந்த திட்டம் பேருதவியாக இருக்கின்றது என்பதை தெரிவித்தார். முன்னதாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள், கொரோனா நோய் தொற்று தடுப்புப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு செய்தார். இந்த மாவட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். கோவை மாநகர மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் வழங்குவதற்காக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 3வது குடிநீர் திட்டத்தை அமல்படுத்துவதற்கு முதல்கட்டமாக 166 கோடி ரூபாயில் பில்லூரில் சுரங்கப்பாதை அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.